நம்மளுடைய சமையலில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடியது வெங்காயம். ஆனால் இந்த வெங்காயத்தை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அதோட தோலை நீக்கிட்டு தான் நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் அப்படி நீக்கிட்டு வேணான்னு ஒதுக்கக்கூடிய அந்த வெங்காயத்தோல்ல ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த வீடியோவை முழுசாக நீங்கள் பார்க்கும்பொழுது இதுக்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் வெங்காயத்தை தூக்கி போட்டாலும் போடுவீங்க, கண்டிப்பாக வெங்காயத்தோட தோலை இதுக்கு மேலே சேகரிக்க ஆரம்பிப்பீங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஜப்பானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிக வயசானாலும் அவங்களுக்கு அந்த ஏஜ் தெரியறது கிடையாது. மேலும் ரொம்ப வயசாகி இருக்கக்கூடியவங்களுடைய சராசரி ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்கு. இதற்கு முக்கிய காரணமாக கருதப்படக்கூடியது அவங்க குடிக்கக்கூடிய இந்த வெங்காயத்தோலில் செய்யப்படக்கூடிய ஒரு டீ தான். என்ன வெங்காயத்தோலில் ஒரு டீயா அப்படின்னு நினைக்கலாம். இந்த வெங்காயத்தோலை நம்ம பயன்படுத்தி செய்யக்கூடிய டீயில் அவ்வளோ ஒரு நற்பயன்கள் இருக்குது. இதில் முக்கியமாக குவார்சிட்டன் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இந்த குவார்சிட்டன் காம்பவுண்ட் சம்மந்தமாக ஏராளமான ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆராய்ச்சி பூர்வமாகவும் நிறுவனமானது இந்த குவார்சிட்டன் ஃப்ளேவனாய்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான ஆன்டிஆக்சிடன்ட் குரூப்பை சார்ந்தது. இதனால் ஏஜ் அப்படிங்கிறது தள்ளி போடக்கூடிய தன்மை இந்த குவார்சிட்டனுக்கு உண்டு. இந்த குவார்சிட்டன் அதிகப்படியாக நல்ல காய்கறிகளில், பழங்களில், பருப்பு வகைகளில் மற்றும் ஒயினில் இருக்குது. ஒயின் குடிக்கும் போதே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இதை குடிச்சிங்கன்னா எப்போவுமே இளமையாக இருப்பீங்க அப்படின்ட்டு. இந்த ஒயினுக்கு அந்த ரெட் கலர் கொடுக்கறதே இந்த குவார்சிட்டன் தான். ஸோ இந்த வெங்காயத்தோலை பயன்படுத்தி நீங்கள் ஒரு டீயை செய்யும்போது அந்த எக்ஸ்ட்ராக்டை ஒயின் கலரில் மாறக்கூடிய தன்மையை உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதிலிருந்தே உங்களுக்கு தெரியும் இதில் எந்த அளவுக்கு குவார்சிட்டன் இருக்குன்னு சொல்லிட்டு. மேலும் இந்த குவார்சிடன் ஒரு ஆன்டிஆக்சிடென்ட்டை மட்டும் செயல்படல, இதில் ஏராளமான ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி மற்றும் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதனால் உங்களுடைய சருமத்தில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ, இல்லை தலையில் அதிகப்படியாக முடி கொட்டுது, முடி உதிர்ற பிரச்சனை இருக்குது, ஹேர் தின்னிங் ஆகுது, டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்குது, இல்லை ஸ்கின்ல எந்த விதமான ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருந்தாலும் நீங்கள் இதை அந்த இடத்துல தாராளமாக பயன்படுத்தலாம். நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. மேலும் அதிக உடல் எடையினால பல பேர் பல உடல் உபாதைக்கு ஆளாகிறாங்க. முக்கியமாக இருதயம் சார்ந்த நோய்களுக்கும், ரத்தத்தில் அதிகப்படியான சர்க்கரை அளவு ஏறுறதுக்கும், உயர் ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகளுக்கும் இந்த ஓவர் வெயிட் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. இந்த வெங்காயத்தோலில் செய்யப்படக்கூடிய டீயை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கும்போது இது நம்மளுடைய உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்பு, அதாவது ஹை டென்சிட்டி லிப்பர் புரோட்டீன், இந்த கொலஸ்ட்ராலை இது அதிகப்படுத்துது. நம்முடைய உடலில் நமக்கு கேடு விளைவிக்கக்கூடிய லோ டென்சிட்டி லிப்பர் புரோட்டீனை இது வெளியே தள்ளுது. இதனால் உங்களுக்கு மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள்லேருந்து மிக எளிதில் நீங்கள் வெளியேறுவீங்க. இந்த வெங்காயத்தோலில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய டீ ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டாக மட்டும் செயல்படாமல் இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட்டாகவும் செயல்படுது. வயதானவர்களுக்கு முக்கியமாக மூட்டுகளில், உள் உறுப்புகளில், முதுகுகிட்ட, இன்னும் உடலில் மற்ற பகுதிகளில் ஜாயின்ஸ் கிட்ட ஏற்படக்கூடிய வீக்கத்தினால நாள்பட்ட வலி இருக்கும். இது எல்லாமே ஒரு இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீக்கத்தை கட்டுப்படுத்தி குணமடைய செய்யக்கூடிய தன்மை இந்த ஆனியன் பீல் டீக்கு உண்டு. இது ஒரு டீ அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஒரு ஆனியன் பீல் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் எக்ஸ்டர்னலாகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரு அற்புதமான பயன் கொடுக்கக்கூடியது. இந்த வெங்காயத்தோல் எக்ஸ்ட்ராக்டில் ஒரு சிறிய அளவு மஞ்சளில் நீங்கள் சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு அதிகரிக்கும், மற்றும் மலக்கழிவுகள் அண்ட் கேன்சர் போல கொடிய நோய்களை கூட கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த ஆனியன் எக்ஸ்ட்ராக்டே உண்டு. முக்கியமாக ஏதாவது ஒரு பூச்சிக்கடி ஏற்பட்டிருந்தாலோ, இல்லை பற்கள் ஏதாவது வலி ஏற்பட்டிருந்தா கூட இந்த எக்ஸ்ட்ராக்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். மேலும் இதே இந்த எக்ஸ்ட்ராக்ட் கூட சேலும் மஞ்சள் போட்டு உள்ளுக்கு குடிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சருமத்தில் நீங்கள் தடவலாம். முக்கியமாக உங்களுடைய ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபேஸ் டார்க்னஸ் நீங்கி கண்டிப்பாக ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். மேலும் ஃபேஸில் இருக்கக்கூடிய ரிங்கிள்ஸ், ஸ்கார்ஸ், இல்லை வேறு எந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த வெங்காயத்தோலில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ராக்ட் இது எல்லாத்தையுமே குணப்படுத்தும். வயிற்று வலி, உடல் சோர்வு மற்றும் வயிற்றில் இருக்கக்கூடிய பாரசைட்கள் இது எல்லாத்தையுமே வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த ஆனியன் எக்ஸ்ட்ராக்ட் உண்டு. இந்த ஆனியன் எக்ஸ்ட்ராக்ட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சமையலுக்காக பயன்படுத்தும் போது உங்களுடைய வெங்காய தோல்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கோங்க. இது சேர்த்து வச்ச இந்த தோலை நல்லா ஒரு தடவை பச்சை தண்ணியில் அழைச்சிக்கோங்க. எல்லா அழுக்கும் நீங்கின பிறகு இதை சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வைங்க. கொதிநிலை அடைஞ்ச பிறகு இந்த வெங்காயத்தோல் இருக்கக்கூடிய முக்கியமான இந்த மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இப்போது இந்த தண்ணிக்கு வந்துடும். இப்போது இதை வடிகட்டிட்டு நீங்கள் குடிக்க வேண்டியது தான். உங்களுக்கு தேவையான அளவு இந்த சிறிய அளவு மஞ்சளும் சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு குடிக்கவே பிடிக்கல அப்படின்ற போது இதை ஒரு ஃபேஸ் மாஸ்க்காகவோ, இல்லை தலையில் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கோ, இல்லை மற்ற விதமான விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இவ்வளவு ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த ஆனியன் பீல்ஸை யூஸ் பண்ணி உங்களுடைய ஹெல்த்தை பாதுகாத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியான லைஃப் லீட் பண்ண ஹெல்த்தியாக தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.